அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம். இன்றைய அறம் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வைக்கப்படும் பெயர்களை பற்றி பேசுகிறோம். உண்மையாகவே ஒரு மனிதனின் முழு முதல் அடையாளம் அவனுடைய பெயராகத்தான் இருக்கிறது. அவன் வளர்ந்த பிறகு ஒரு மனிதனின் பெயருக்கு பின்னால் அவன் எப்படியெல்லாம் பார்க்கப்படுகிறான். பிறந்த குழந்தைக்கு ராசி நட்சத்திரப்படி பெயர் வைத்தால் அவர் சிறப்பான மனிதராக உருவாக முடியுமா? நவீன காலத்தில் நியூமராலஜிப்படி பெயர் வைப்பது சிறப்பான முறையா? அல்லது அப்படி வைக்கப்பட்ட குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் சிறப்பான மனிதராக உருவாக்கி வந்திருக்கிறார்கள்? இது போன்ற ஒரு தேடல் என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தேடலுக்கான பதில்தான் இந்த வீடியோ பதிவு. இந்த பதிவில் சொல்லப்படும் பெயர்கள் அனைத்தும 100% உண்மையான தகவலின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பெயர்களை பற்றி ஒரு முழுமையான புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ முழுவதையும் பார்த்து உங்கள் பெயருக்கான சிறப்பான தகுதிகளை வளர்த்து கொள்வதற்கும் ஒரு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக அனைவரும் முழுமையாக இந்த வீடியோ பதிவை பார்த்து பயனடைய வேண்டுகிறேன். வில்லனிடம் ரஜினி பேசிய வசனம். எழுத்தாளர் சுஜாதாவின் சிந்தனை. உண்மையாகவே ஒரு பெயர் அதிர்வலையை ஏற்படுத்துமா? சில பெயர்கள் 7 கடல், 7 மலை, 7 கண்டங்கள் தாண்டியும் அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. உதாரணம், திருவள்ளுவர், காரல் மார்க்ஸ், மகாத்மா காந்தி, அன்னை தெராசா, அப்துல் கலாம், பகத்சிங், ஆபிரகாம் லிங்கன், மாவீரன் நெப்போலியன் என்று இந்த பெயர்களை சொல்லும் போதும் கேட்கும் போதும் எழுதும் போதும் ஒருவித நம்பிக்கை, வீரம், கருணை, பணிவு, பொறுமை, அகிம்சை என்று நேர்மறையான அதிர்வலைகளை உண்டாக்குகிறது. இவர்கள் சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையால் சமுதாய மேம்பாடு அடைந்ததால் இந்த பெயர்கள் காலம் கடந்தும் இன்னும் சூட்டப்படும் பெயர்களாகவே உள்ளன. அதிர்வலையை ஏற்படுத்தும் பெயர்களாகவே இதுவரை தொடர்கின்றன. ஒருவருக்கு வைக்கப்படும் பெயர் ஒரு அடையாள குறியீடு. சிலருக்கு ஜாதி, சிலருக்கு மதம், சிலருக்கு மொழி என்று பாரம்பரிய பின்னணியை கொண்டு வைக்கப்படுகின்றன. 2000 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு ஆரிய வச்சுட்டு போன ஜாதி பேரை சொல்லிட்டு ஏண்டா அலையறீங்க? இன்னும் வட மாநிலத்தில் பெயரை கேட்டாலே ஒட்டுமொத்த சமூக பின்னணியும் தெரிந்துவிடலாம். அகர்வால், ரெட்டி, சௌத்ரி, ராவ், யாதவ், படேல், கபூர், தாக்கூர், நாயுடு, கவுடா இன்னும் பட்டியல்கள் நீளும். தீட்டுதானங்க சார். எங்க ஆளுங்க இல்லையே, நாங்க மேல அவங்க எங்களுக்கும் கீழிங்க சார். நான் குடிக்கலாங்க சார், நான் பிசி கம்ப்ளீட். நீங்க எம்பிசியா? ஆமாங்க, நான் எஃப்சிங்க சார். இந்த சமூக பின்னணியிடம் வைக்கப்படும் பெயர்கள் தமிழ்நாட்டில் குறைந்திருப்பது கல்வி வளர்ச்சியின் மேம்பாடாகவே கருதலாம். காலத்தின் கோலம், சிலருக்கு வைக்கப்படும் பெயர்கள் முரண்பாடு கொண்ட பெயர்களாக அமைந்து விடுகின்றன. என் 10ஆம் வகுப்பு தோழியின் பெயர் ஜெகஜோதி. ஒரு நாள் 10ஆம் வகுப்பில் 4ஆம் பாட வேளையில் என் தோழி தூங்கியதை பார்த்த அறிவியல் ஆசிரியர் எழுப்பிவிட்டு பெயரை கேட்டார். ஜெகஜோதி என்றவுடன், ஜெகஜோதி என்றால் தக தக என்று எரிய வேண்டாமா? இப்படி தூங்கி வழிந்தால் எப்படி என்று கிண்டல் அடித்தார். இப்படி பள்ளியில் தூங்கியதால் என்னவோ அந்த பெண் 12ஆம் வகுப்பில் தோல்வியுற்றால் தற்கொலை செய்து கொண்டார். இதை நான் பல நாட்கள் எண்ணி வருந்தியது உண்டு. வெள்ளையாக இருப்பவனுக்கு கருப்பு சாமி என்றும்,
கருப்பாக இருப்பவர்களுக்கு வெள்ளைத்துறை என்றும் பெயர் சூட்டுவது நிற முரண்பாடு இல்லை, குலதெய்வ முரண்பாட்டால் அமைந்து விடுகிறது. கோடீஸ்வரன், கோடீஸ்வரி, செல்வலட்சுமி, அஷ்டலட்சுமி, அழகேசன், அழகுராணி, உத்தமர் என்ற பெயர்களை கேட்கும் பொழுதும் இவர்களுக்கு பெயரில்லாவது இருக்கிறதே என்ற எண்ணமும் சில பெயர்கள் எதிர்மறை எண்ணத்தையும் ஏற்படுத்துகின்றன. உலகில் அதிக சம்பளம் வாங்கும் கூகுள் கம்பெனியின் சிஇஓ சுந்தர் பிச்சை மட்டும் இதற்கு விதிவிலக்கு. ஒரு முறை தந்தை பெரியாரிடம் ஒரு குழந்தையை கொடுத்து பெயர் வைக்க சொன்னார்கள். அவர் ரஷ்யா என்று பெயர் வைத்தாராம். என்னையா நாட்டோட பெயர் வைக்கிறீர்களே என்று கேட்டதற்கு, ஆமாம், நீங்கள் சிதம்பரம், பழனி, திருமலை, அண்ணாமலைன்னு பெயர் வைக்கும்போது எனக்கு கம்யூனிசம் பிடித்திருக்கிறது, அதனால் நான் வைக்கிறேன் என்றாராம். நாட்டுப்பற்றை பறைசாற்றும் பல பெயர்கள் மாநிலம் கடந்தும் வைக்கப்பட்டுள்ளன. இந்திரா காந்தி, நேரு, மொரார்ஜி தேசாய் என்ற பல பெயர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். நான் படித்திருக்கிறேன், ஒருவரின் பெயர் தாஸ்கன் சாஸ்திரி என்று. லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்யாவில் இறந்த இடம். ஒரு சிலருக்கு பெயர் இயல்பான குணமாகி பொருந்திவிடுகிறது, காலத்தின் கணிப்பு. மனவளக்கலையை அமைப்பை உலக சமுதாய சேவா சங்கம் மூலம் உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்த ஆழியாரில் அறிவு திருக்கோயில் கட்டிய ஆசான் வேதாத்ரி என்று பெயர் வைத்தது மகிரிஷிக்கு ஒரு வழிப்போக்கு முனிவரின் கால கணிப்பு. 2000 ஆண்டிற்கு முன்பு வரை ஒரு குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களே பிறக்கும் குழந்தைக்கு முன்னோர்களின் பெயர்களையே முன்மொழிந்தார்கள். அதனை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வழிமொழிந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்று 2K கிட்ஸுக்கு பெயர் வைப்பதில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது. அதுவும் நியூமராலஜி படி பெயர் வைப்பதற்கான வணிகமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதுவும் ஒரு பெயரில்லை, 2-3 பெயர்களை சேர்த்து ஒரு குழந்தைக்கு சூட்டுகிறார்கள். நியூமராலஜி படி பெயர் மட்டும் வைத்து விட்டால் போதுமா? முன்பெல்லாம் வைக்கப்பட்ட பெயர்கள் குலதெய்வ பெயர்களாக, வரலாற்று நாயகர்களின் பெயர்களாக, இறைவனின் திருநாமங்களையே பெயர்களாக வைப்பார்கள். எதிர்நீச்சல் படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் குஞ்சித பாதம் என்ற பெயரே ஒரு பிரச்சனை என்று. உங்கள் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்றினால் அதிர்ஷ்டம் உங்கள் பேரு தேடி வரும். மாற்ற விரும்பி உங்க பெயர் சொல்லவே இல்லையா, குஞ்சித பாதம், ஐயோ, ஹரிஸ் என்று மாற்றிக்கொள்வார். சொல்ற நம்பர்ல மட்டும் பேர் வச்சேன்னு வை, சுக்கிரன் உன் முன்னாடி வந்து கை கட்டி நிப்பான். போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு தன் பெற்றோர் என்ற குஞ்சித பாதத்தையே ஏற்றுக்கொள்வார். K7 செவன்லே பிறந்து செவன்லே பேர் வச்சா எப்படி விளங்கும்? இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாய் அமைந்தது. சாதாரண கேசவனா இருந்த என்ன, இவ்வளவு பெரிய கேனைனாக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனைன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். இதுபோன்று என் நண்பர் ஒருவரின் பெயர் சரவணன். பள்ளி முதல் கல்லூரி மற்றும் தன் பணியேற்ற இடம் வரை எங்கு சென்றாலும் இன்னொரு சரவணன் இருக்கிறார் என்று, தனக்கு ஒரு தனித்துவம் இல்லை என்று கருதி தன் பெயரின் முன்னோட்டாக ஆதி என்று சேர்த்து கொண்டார். தற்பொழுது சரவணன் மறைந்து ஆதியானார். கெஜட்டிலும் மாற்றிக்கொண்டார். பீமாராவ் ராம்ஜி நன்றாக படித்து அறிவு முதிர்ச்சி பெற்ற பின்பு தன் பெயருடன் வளர்ச்சிக்கு உறுதுணையாய் இருந்த தன் ஆசிரியர் அம்பேத்கர் பெயரை சேர்த்ததும், பாரதியாரின் கவிதைகளை நேசித்து சுவாசித்து வளர்ந்த கனக சுப்புரத்தினம் புரட்சி கவி பாரதிதாசன் ஆனதும் நாம் அனைவரும் அறிந்ததே. பெண் குழந்தைக்கு மட்டும் பிறக்கும் குடும்பத்தில் போதும் பொண்ணு, வேண்டாம் என்று பெயர் சூட்டுவது பெண்களை புறக்கணிக்கும் சமூகத்தின் முரண்பாடு. கடந்த ஆண்டு வேண்டாம் என்ற திருவண்ணாமலையை சேர்ந்த பெண் பொறியியல் படித்து வளாக தெருவில் அதிக சம்பளத்துடன் பணியில் சேர்ந்திருப்பது அப்பெண் ஒட்டுமொத்த ஆணாதிக்க சமுதாயத்திற்கும் கொடுக்கும் சாட்டை அடி. வேண்டாம் என்ற பெயரை கொண்ட ஒரு மாணவியை ஜப்பான் நிறுவனம் ஒன்று வேண்டும் என்று கேட்பதால் தான் பிரபலமாகியுள்ளேன் என்று
அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாரதி கண்ட புதுமை பெண் இவர்தான் என்று என்ன தோன்றுகிறது? பேரிடர் காலத்தில் தன் உயிரை பணயம் வைத்து கற்பிணிகளை காப்பாற்றிய பிறகு பிறக்கும் குழந்தைக்கு உதவி புரிந்த இராணுவ வீரர்களின் பெயர்களை சூட்டிய நிகழ்வை செய்தித்தாளில் படித்திருக்கிறோம். இரு உயிர்களை காப்பாற்றிய இராணுவ வீரர்களுக்கு செலுத்திய நன்றி கடனாய் வைத்த பெயர்கள் அவைகள். ஒரு குழந்தையின் வளர்ச்சியும் எதிர்காலமும் பெயர் வைத்தால் மட்டும் சிறப்பு அடைவார்களா? ஒரு குழந்தையின் அறிவு மன வளர்ச்சிக்கு காரணம் மரபா சூழலா என்று தொடர்ந்து இன்றளவும் ஆய்வு நடைபெற்று வருகிறது. வளர்ச்சியும் முன்னேற்றமும் மரபை சார்ந்தும் இருக்கிறது, சூழலை சார்ந்தும் இருக்கிறது. தனக்கு வைத்த பெயருக்கு ஒழுக்கமாய் வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயமா? இதனால்தான் வள்ளுவரும் காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றும் நாம கெடக்கெடும் நோய் என்கிறார். மனிதனின் பிறவி குணங்களான காமம், வெகுளி என்று சொல்லக்கூடிய கோபம், மயக்கம் என்று சொல்லக்கூடிய அறியாமை இம்மூன்றும் தன் பெயரை கெடுத்துவிடும் என்கிறார். மேனாள் தலைமைச் செயலாளர், பெற்றோர்கள் தமிழ் அறிஞர் வெங்கடாச்சலம் மற்றும் ஆசிரியர் பேபி தம்பதியினர் தன் குழந்தைகளுக்கு திருப்புகழ், இறையன்பு, பைங்கிலி, இன்சுவை என்று அழகு தமிழில் பெயர் வைத்தது மட்டுமல்ல, இரண்டு ஐஏஎஸ்களையும் இரண்டு கல்லூரி விரிவுரையாகவும் உருவாக்கி தமிழ் சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி பெயரில் மட்டுமல்ல வளர்ப்பிலும் அடங்கி இருக்கிறது என்பதற்கு இவர்களே அத்தாட்சியாகவும் இருக்கிறார்கள். தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் பொறுப்பை ஏற்று சிறப்பாக வழிநடத்திய முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களிடம் உங்கள் பெயர் இயற்பெயரா அல்லது புனைப்பெயரா என்று கேட்டதற்கு அவர், நான் என் பெயரை காரணப்பெயராக ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தாராம். தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்களும் ரஷ்யாவின் ஸ்டாலின் மரபை ஒற்றி நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதிக்கு தனக்கு மகன் பிறந்த செய்தி கேட்டதால் அந்த கூட்டத்திலேயே திரு மு க ஸ்டாலின் என்று பெயரை அறிவித்தாராம். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இறந்தப்போ ஒரு மகன் பிறந்திருக்கிறார், அந்த மகனுக்கு ஸ்டாலின் என்று நான் பெயர் சூட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னதான் பெயர் ரத்தின சுருக்கமாக வைத்தாலும் அதையும் சுருக்கி கூப்பிடும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். ரேகான்ற பெயருக்குலாம் என்னடா கேடு, நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாத்து வருதுங்க இதுங்க? இல்ல சார், நான் தான் சார் ரேகா. என் பள்ளி வகுப்பில் உள்ள மாணவரின் பெயர் அபிமன்யு, ஒரு மாணவியின் பெயர் அபிநயா. இரண்டு சுருக்கெழுத்து பெயர்களும் அபி என்று வருவதால் அந்த மாணவன் தனக்கு ஒரு பெண் பெயராக இருக்கிறது என்று வருத்தப்படுகிறான். ஆனால் சில பெயர்கள் ஆணிற்கும் பெண்ணிற்கும் பொது பெயர்களாகவே உள்ளன. உதாரணம் தங்கமணி, வைரமணி போன்றவை. ஏன் தங்கவேல் என்ற என் பெயர் கொங்கு மண்டலத்தில் ஆண்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கவேலு என்ற பாட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றதை படித்த பிறகுதான் பெண்களும் தங்கவேலுவாக இருக்கிறார்கள் என்பதை நானே அறிந்து கொண்டேன். 2020 மே 6 கனடா நாட்டு ஸ்பேஸ்எக்ஸ் சிஇஓ எலான் மஸ்க் சிங்கர் கிரீம்ஸ் தம்பதியினர் தமக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு XAE A12 என்று பெயர் வைத்துள்ளார்கள். இனி வரும் டிஜிட்டல் யுகத்தில் பிறக்கும் குழந்தைக்கு வேற்று திறக பெயர்களை கூட வைக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே சென்று நவீன கால தம்பதிகள் குழந்தை பிறக்கும் முன்பே திட்டமிட்டு தாயின் பெயரில் ஒரு எழுத்தும் தந்தையின் பெயரில் ஒரு எழுத்தும் ஈரெழுத்து பெயரை சூட்டுகிறார்கள். ஆனால் நடைமுறை வாழ்வில் சிக்கல்களுக்கு ஈடு கொடுத்து வாழ தெரியாமல் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் குற்றவாளி கூண்டில் விவாகரத்திற்கு நிற்கும் பொழுது அந்த குழந்தையை விவரம் தெரிவதற்குள் யாரிடம் செல்வது என்று தெரியாமல் தவிக்கிறது. அன்பும் அறனும் இல்லாத மனிதர்களால் சேர்ந்த வாழ்க்கை பண்பும் பயனும் இல்லாமல் முடிந்து விடுகிறது. ஆனால் அந்த குழந்தை தாய் தந்தையரின் பெயரை காலம் முழுவதும் சுமந்து வாழ வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் நண்பர் பழக்கமானார். அவருடைய பெயர் கபில்தேவ். ஏன் உங்களுக்கு இந்த பெயர் என்று கேட்டதற்கு, இந்தியா முதன் முதலில் ஜூன் 25 1983 நடைபெற்ற கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற நாளில்
பிறந்ததால் அவருடைய மாமா அவருக்கு கேப்டன் கபில் தேவ் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அடுத்த 28 ஆண்டுகள் கழித்து இவருக்கு திருமணம் நடக்கிறது. இந்திய கிரிக்கெட் அணி சிறப்பாக விளையாடி 2011 இறுதிப் போட்டி வரை நெருங்குகிறது. கபில் தேவ் தன் மனைவிடம், ஒருவேளை இந்தியா இறுதிப் போட்டியில் வென்று நமக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் பெயர் வைப்பதற்கு முன் அனுமதி தன் மனைவிடம் வாங்கிவிட்டார். ஆம், இரண்டும் வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது. தமிழ்நாட்டிற்கு ஒரு மகேந்திர சிங் தோனி கிடைத்து விடுகிறார். இந்தியா 19 பிப்ரவரி அன்று உலகக்கோப்பை வென்றது. தமிழகத்தின் தோனி 3 மாதம் கழித்து மே 36 உதயமாகிறார். இப்படியும் கூட காரண பெயர் வைக்க முடியும் என்பதற்கு ஒரு அடையாளம் இவர். ஒரே ஒரு பெயரில் இத்தனை பெயர்களை சிந்திக்க வைத்த கபில் தேவ் மற்றும் மகேந்திர சிங் தோனி குடும்பத்திற்கு இக்கட்டுரையை சமர்ப்பிக்கிறேன். சில பெயர்கள் எதுகை மோனைப்படி நகைச்சுவையை உண்டு பண்ணும் வகையிலும் அமைந்திருப்பது வியப்பிற்குரியது. உன் பேர் என்ன? பொன்னாத்தா. அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு, பொண்ணுன்னு வச்சுக்க. பேர் என்ன? ஐயோ, பேர்லயே ஒரு டிக்கு. விஜய் டிவி நீயா நானா கோபிநாத் கூட வித்தியாசமான பெயர்கள் உள்ளவர்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருப்பார். அந்த நிகழ்ச்சியில் இப்படியெல்லாம் கூட பெயர் வைக்கலாம் என்று எண்ணம் தோன்றும் வகையில் அமைந்திருக்கிறது. பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி சார். பேரே நிம்மதியாமா? பேரே நிம்மதியாமா? நிம்மதினு ஒரு பேராமா? என் பேர் போதீஸ். போதீஸ். என் பேர் தமிழ்நாடு சார். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பேர் முதலமைச்சர். என்னங்க அது? பரலோகம். அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரே. பேர் கபில் தேவ். என் பேர் கவாஸ்கர் சார். வாங்க சார். என் பேர் சடையாண்டி. ஆ, நான் கோபப்பட்ட ஏதாவது பேரு விஜய், அஜய், அஜித் அது சொன்னா ஓகே, உடனே நம்பிடுவாங்க. வாய்க்கு வர பேரை சொல்லிடுறேன் சார். தமிழ் சமூகத்துல இப்படி ஒரு குறைபாடு இருக்கதான் செய்யுது. இப்படியெல்லாம் பேசவும் எழுதவும் செய்யும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர் வைத்துள்ளீர்கள் என்பது நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. என் மகனுக்கு இறையமுது என்றும் என் மகளுக்கு யாழிசை என்றும் அழகு தமிழில் பெயர் சூட்டியுள்ளேன். அழகு தமிழில் 1000 சொற்கள் உள்ளன. அவற்றில் தெரிவு செய்து பெயர்களை சூட்டும் முன் முடிந்த அளவு உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தாத பெயர்களை சூட்டி மகிழ்வோம். வைத்த பெயரை காப்பாற்ற காலம் முழுவதும் பெயருக்கு நன்றிகடனாக இருந்து பெயரை காப்பாற்றுவோம். என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஒரு பெயர் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பிற்காலத்தில் பார்க்கப்படுகிறது, எப்படியெல்லாம் அவர்கள் கடந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் எனக்கு கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் இந்த கட்டுரை தொகுக்கப்பட்டது. அதைத்தான் நான் உங்கள் முன் வீடியோவாக பகிர்ந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பெயரை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. வணக்கம்.